The collar of a shirt is in the form of isosceles trapezium. So, isosceles trapezium மாதிரி இருக்கு ஒரு ஷர்ட்டோட காலர். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. காலர் எப்படி இருக்கும்? ஷர்ட் காலர் இப்படி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அதோட பேரலல் சைட்ஸ் வந்து ஒன்று வந்து 17 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 14 சென்டிமீட்டர். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா? அதாவது ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ கேன்வஸ். இப்போ காலர் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும் இல்லை? அப்போ அதுக்குள்ளே வந்து கேன்வஸ்னு ஒரு மெட்டீரியல் வைப்பாங்க, வச்சு அயன் பண்ணுவாங்க. வச்சா அது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக கொடுக்கும், காலருக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த கேன்வஸ் வந்து எவ்வளோ தேவை? இப்போ இந்த காலரை தைக்கிறதுக்கு கேன்வஸ் எவ்வளோ தேவைன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபுல் ஏரியாவில் வந்து கேன்வஸ் வச்சாதான் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியாவோட ஃபார்ம்லா என்ன? ஹாஃப் ஆஃப் ஹெச் இன்டூ ஏ பிளஸ் பி, நமக்கு அது தெரியும். அதுக்கான எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் முதல்ல எழுதிக்கோங்க. ஹைட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 சென்டிமீட்டர். ஒரு சைடு வந்து 17 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 14 சென்டிமீட்டர். ஏரியாவோட ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹாஃப் ஆஃப் 4 இன்டூ 17 பிளஸ் 14 ஈக்குவல்ஸ் டு 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 இன்டூ ஆட் பண்ணுங்கள் 31 ஈக்குவல்ஸ் டு 62 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா?